இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று புனித அந்தோணியாருக்கும் புனித வண்ணத்து சின்னப்பருக்கும் புனித செபஸ்தியாருக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அருமையான இனிமையான நாளிலே இந்த புனிதருடைய ஆசிர்வாதம், இந்த புனிதருடைய பரிந்துரை நமக்கு என்றும் கிடைக்கும்படியாக என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசிர்வாதமாக இருக்க. இதோ இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இந்த புனிதருடைய பரிந்துரையோடு உங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். இப்படித்தான் இரண்டு பெண்மணிகள் கொரோனாவிற்கு பிறகு ஒரு பேருந்து நிலையத்திலே சந்தித்து கொண்டார்களாம். முதல் பெண் இரண்டாவது பெண்ணை பார்த்து கேட்டாராம், இது உன் பிள்ளைக்கு உன் மகளுக்கு நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்தையே, அவன் மக எப்படி இருக்கிறா என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி கூறினாரா, என் மகளா சூப்பராக இருக்கிறா, ஏனென்றா என் மகளுக்கு கிடைத்த கணவர் சூப்பரானவர், என் மருமகன் எங்கே போனாலும் அவர் அழைச்சிட்டு போகிறாரு, காலையில் எழுந்தவுடனே டீ காஃபி கொடுப்பதே என்னுடைய மருமகன் தான், என் மக கொடுத்து வைத்தவர், எல்லா நிலையிலும் அவர் நல்லா இருக்கிறா என்று கூறினாராம். அதற்கு அந்த இரண்டாவது நபர் மீண்டும் அந்த முதல் பெண்மணியிடம் கேட்டார், ஒரே மேடையில் உன் மகனுக்கும் திருமணம் முடித்து வைத்தாயே, அவன் எப்படி இருக்கின்றான் என்று கேட்டதற்கு, அவன் சரியான இதோ பொண்டாட்டி பைத்தியம், பொண்டாட்டி சொல்கிறதவே கேட்குறான், எங்கே போனாலும் பொண்டாட்டி மனைவியை அழைத்து செல்கிறான், அவன் ஒன்றும் தேரவே மாட்டான், எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவன் தான் செய்கிறான், காலையில் டீ காஃபி கூட அவன் தான் போட்டு என் மருமகளுக்கு கொடுக்குறான் என்றெல்லாம் கூறினாராம். ஆம், அன்புமிக்கவே ஒரே பிள்ளைகள் இங்கிட்டு மகளை அவர் பாராட்டி பேசுகிறார், பக்கம் மகனை தரைக்குறைவாக நினைக்கின்றார். ஆம், தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மருமகன் செய்வது பெருமைக்குரிய காரியமாக இருக்கின்றது, அதே தன்னுடைய மகன் மருமகளுக்கு செய்வது அது தாழ்வுக்குரிய காரியமாக எண்ணுகிறார். ஆம், அன்புமிக்குள்ளே இங்கு உறவு முக்கியமாக இருக்கின்றது. என்னுடைய மகள் என்றால் வேறு மாதிரியும், மருமகள் என்றால் வேறு மாதிரியாக நாம் பார்க்கின்றோம். அந்த இரத்த உறவு எப்போதுமே நம்மை அத்தனையும் கடந்து செல்லும். ஆம், அன்புமிக்குள்ளே ஆங்கிலத்தில் அதைத்தான் அருமையாக சொல்வார்கள், பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்று சொல்வார்கள். ஆம், அன்புமிக்குள்ளே எப்போதுமே அந்த இரத்த உறவு நம்மை கட்டி போட்டு விடும், நம்மை பிணைத்து விடும். ஒரு சில காரியங்களிலிருந்து, ஒரு சில நிகழ்வுகளிலிருந்து, ஒரு சில நிகழ்வுகளை நாம் பிரியலாம், ஒரு சில நிகழ்வுகளை நாம் கூடலாம், ஏனென்றால் அந்த இரத்த உறவு நம்மை இணைத்துவிடும். ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், என் தாய் யார், என் சகோதர சகோதரிகள் யார், ஏனென்றால் ஆண்டவரை பொறுத்தவரை இறையரசும் இறை வார்த்தையும் எனக்கு முக்கியம். இறையரசு நிலநாட்ட வந்தேன், இறை வார்த்தையை இது போதிக்க வந்தேன். இந்த இறையரசுக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று கூறுகின்றார். இதற்காக தன்னை பெற்றெடுத்த தாயை அவர் தரைக்குறைவாக பேசுகிறார், அவர் ஒதுக்கிவிட்டார் என்று நம்மை விட்டு பிரிந்து போன பிற சபையார் பேசுகிறார்கள், சாடுகிறார்கள், இதோ ஆண்டவர் கூட என் தாய் யார் என்று கேட்கின்றார். அப்படிப்பட்ட தாய்க்கு அவர்கள் கோயில் கட்டுகிறார்கள், அவர்களுக்கு திருவிழா நடத்துகிறார்கள், அவர்களை இதோ வணங்குகிறார்கள் என்றெல்லாம் பிதற்றுகிறார்கள். அவையெல்லாம் நமக்கு இப்போது தேவையில்லை. ஒருபோதும் தன்னை பெற்றெடுத்த தாயை ஆண்டவர் வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை. அவர் கூறுவதெல்லாம், என் தாயையும் என் சகோதர சகோதரியை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்க முடியும், உங்களுக்கு என்னுடைய தாய்க்கு மேலாக உங்களை மதிக்கின்றேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் பெருமைக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்றால், ஒன்று என்னுடைய இறையரசுக்காகவும் அந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அங்கு பேதம் இல்லை, அங்கு உயர்வு இல்லை, அங்கு தாழ்வு இல்லை, எல்லாம் மனித நேயத்தோடு வாழக்கூடிய ராஜ்யமே என்னுடைய இறையரசு. அப்படிப்பட்ட இறையரசை நீங்கள் கட்டி காக்கக்கூடிய நபர்களா, நீங்கள் என் தாயை விட பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவதுனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நபர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார்.
இதோ நான் முழுக்க முழுக்க என்னுடைய தாயினுடைய அன்பை நான் பெற்றிருக்கின்றேன், என்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றேன். அவருடைய தூண்டுதலால் மட்டுமே முதல் அற்புதத்தை காணாவோர் திருமணத்திலே நான் செய்யக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட தாயை நான் வெறுப்பேனா? இல்லை, ஒருபோதும் வெறுக்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய தாயை விட மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதில் என்ன தவறு? ஆகையால் என் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்கள். அவருடைய இறை வார்த்தை என்ன? அன்பு மட்டும்தான். உங்களை நீங்கள் நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை நீங்கள் பிறருக்கும் செய்யுங்கள். ஒருபோதும் மற்றவர்களை தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இதோ மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்பதுதான் அவருடைய இறை வார்த்தை. அந்த வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து அந்த வார்த்தையை உள்வாங்கி வாழ்ந்தோம் என்றால் நாமும் அன்னையைப் போல, ஏன் அன்னையை விட சிறந்தவளாக வாழ முடியும் என்பதுதான் இன்றைய நாளில் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆம், அன்புமிக்குள்ளே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இதோ நம் தாயை விட மேலானவர்களாக வாழ முடியுமா? அதற்காக நம்முடைய உயிரையும் இறை அரசையும் இது இறை வார்த்தையும் கேட்டு நடக்க முடியுமா? முடியும் என்றால் கண்டிப்பாக நாமும் மேலானவர்களாக வாழ முடியும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டு அழைப்பு விடுக்கின்றார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் இறை அரசுக்காகவும் பாடுபடுவதில்லை, வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்பதில்லை. அப்பா, இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். இறை அரசும் இறை வார்த்தையும் இரண்டு கண்களைப் போல பாவித்து நாங்கள் கடைபிடித்து உம்முடைய இதோ தாயைப் போல நாங்கள் பெரியவர்களாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கவில்லை. இதோ சின்ன சின்ன காரியம் இறை அரசை நிலைநாட்டக்கூடியவர்களாக இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.